அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எஸ். பொதுவாகவே ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணணும்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும், என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் வைக்கலாம், ஒரு புதுசாக நீங்கள் வந்து ஒரு மென்ஸ் வேர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன வைக்கலாம், அண்ட் அதுக்கு என்னென்ன மூலதனம்லாம் என்னென்ன நம்மளுக்கு தேவை, அண்ட் கடையோட இன்டீரியர்ஸ் அட்வான்ஸ் அண்ட் மெட்டீரியலோட காஸ்ட் வந்து எவ்வளோ வருது. ஸோ டோட்டலாக ஒரு ஷாப்பை நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று வீடியோ போட்டிருப்பேன், பட் அந்த வீடியோவோட இது பெஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷனோட போட போகிறேன். அதை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி டெக்ஸ்டைல் வச்சவராக இருந்தாலும் சரி, இல்லை டெக்ஸ்டைல் புதுசாக வைக்க போகிறீங்களா சார், ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். அண்ட் இதில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெயின்டைன் பண்ணணும், அண்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், என்ன ரேட்டில் வாங்கலாம், அண்ட் கடையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ பிளைண்டாக வந்து இதை சொன்னாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இது என்னுடைய ஃப்ரெண்டு பண்ணுறாங்க அதனால் இந்த பிஸ்னஸை நான் பண்ணுறேன் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது இந்த ஷோரூம் டெவலப்மெண்ட்டுக்கு அண்ட் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அண்ட் டாபிக்கு போகலாம். ஸோ பொதுவாக ஒரு மென்ஸ் வேர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அண்ட் அவங்க வந்து ஒரு 3-4 lakh முடிச்சிடலாம் அப்படிம்பாங்க, அண்ட் பட்ஜெட் ரேட்டில் இதெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் கிடைக்குது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இது இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அது உண்மை தான், ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் குவாலிட்டியெல்லாம் நீங்கள் வந்து மெட்டீரியல் எடுத்து ரன் பண்ணணும். ஸோ மினிமம் குவாலிட்டி இல்லாமல் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு ரெகுலராக வர கஸ்டமர் வந்து உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. நியூ அபியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா நியூ கஸ்டமராக இருப்பாங்க, ரெகுலர் கஸ்டமர் வந்து உங்களுக்கு அந்த கலர் ப்ராப்ளம் வந்தாலோ ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் வந்தாலோ உங்களுடைய மார்க்கெட் வந்து டவுன் ஆகும், அண்ட் ரிட்டர்ன் கஸ்டமர் வர மாட்டாங்க. எப்போவுமே வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் கஸ்டமர் ப்ளஸ் நியூ கஸ்டமர் இது ரெண்டும் சேர்த்து தான் நம்மளோட கடையோட டெவலப்மெண்ட் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ வாங்க போகலாம். அதாவது நீங்கள் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க மென்ஸ்வேர் அப்படின்னா, ஷர்ட் காட்டன் பேண்ட் ஜீன்ஸ் டிஷர்ட் ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸ் இன்னர் வியர்ஸ் அண்ட் அக்சசரிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவையாக இருக்கும். அண்ட் இதில் ஷர்ட்ஸ் எல்லாம் என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னா ஒரு 250 ரேஞ்சுக்கு வாங்கலாம். அண்ட் பேண்ட்டில் வந்து காட்டன் அண்ட் ஜீன்ஸ் மினிமம் 350. டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் ரேஞ்சு, அது ஆஃப் ஹேண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஃபுல் ஹேண்டாக இருந்தாலும் சரி, ஸோ இதுக்குள்ளே ஆவரேஜில் வந்துடும். அண்ட் ட்ராக் பேண்ட் லோயர்ஸ் ஒரு 200 அந்த ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஷார்ட்ஸ் அதாவது காட்டன் ட்ரௌசர் ஹாட் பேண்ட் அப்படிம்பாங்க, அது மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ஸ்போர்ட்ஸ் வேர் இருந்தாலும் சரி ஒரு 200 ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். அண்ட் இன்னர் வியர்ஸ் வந்து ஒரு 150 அண்ட் இதுக்குள்ளே 150-170 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒரு நல்ல குவாலிட்டி. அண்ட் ஃபேமிலி இல்லைன்னா நீங்கள் ஃபேமிலியாக மார்க்கெட்டில் இருக்கிற பிராண்டட் வேணால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் அக்சசரிஸ் ஸ்வாட்சஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் குவாலிட்டிக்கான ரேட்டு தான் சொல்லியிருக்கேன். அண்ட் இதோட கம்மியாகவும் இருக்குது, அண்ட் இதோட ப்ரீமியம் குவாலிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு என்ன ரிலேயபிளோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படி வாங்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு குவான்டிட்டி பேஸ் பண்ணணும். இப்போ பொருள் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி யாரும் வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் நிறைய சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு கடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 250-300 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருக்கிற கடையில் தான் நீங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் என்ன ஆகும்னா, நீங்கள் ஆஃப்டர் இன்டீரியருக்கு அப்புறம் கடைக்குள்ளே உள்ளே பூந்துட்டு ஒரு திருவிழா காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா
உள்ள நெரிசல் அதிகமாக இருக்கும் அண்ட் சேல்ஸ் அந்த டைமில் நம்மளால் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 250 to 300 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் இருக்கணும் கடையோட அளவு. அதாவது ஒரு 12x15, 12x17 இல்லை 12x20, 12x25 அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ ஸோ என்னுடைய இது வந்து 12x20 சில்லற, அதாவது 22x25 அந்த மாதிரி ஷார்ப்பாக இருங்க, அது பெட்டர். அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இதோட ஷர்ட் குவான்டிட்டி மினிமம் நீங்கள் 500 பர்ச்சேஸ் பண்ணணும். காட்டன் பேண்ட்டு ஜீன்ஸு ரெண்டும் சேர்த்து ஒரு 500 அந்த ரேஞ்சுக்கு வாங்கிக்கோங்க. அந்த டிஷர்ட்ஸ் ஒரு 300, ட்ராக் பேண்ட்டு ஒரு 300 வாங்கிக்கோங்க, ஷார்ட்ஸ் ஒரு 100 வாங்கிக்கோங்க, அண்ட் இன்னர் வேர் ஒரு 200 வாங்கிக்கோங்க. அண்ட் அக்சசரிஸ் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 10,000 எடுத்துக்கோங்க. அண்ட் காட்டன் அண்ட் ஜீன்ஸு உங்களால் பேமெண்ட் இருக்கா இல்லை நைராக இன்னும் ஒரு 50,000 போட்டோம், ஒரு 250-2.5 lakh இல்லைன்னா அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ்க்கே கிட்டத்தட்ட 400,000 ரூபாய் வந்துருச்சு. அண்ட் அது இல்லாமல் கடையோட அட்வான்ஸ் அப்புறம் இன்டீரியர் ஒர்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் வந்து கடையோட அட்வான்ஸ், இன்டீரியர் ஒர்க் ஒரு 1 lakh அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 lakh வந்து வந்துடும். ஸோ இந்த 5.5 lakh வந்து இருந்தால் தான் பேசிக்காகவே நீங்கள் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஷாப், உங்களுக்கு கடைக்கு வந்தால் மக்கள் வந்து ஓகே ஒரு ஸ்டாண்டர்டான கடை திருப்பி வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடோடு வெளியே போவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ண, அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிளைண்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தர் அதில் நல்ல ப்ராஃபிட் அடைகிறாரு, அவருடைய வாழ்க்கை திறமை மட்டிருக்கு, அப்போ அந்த பிஸ்னஸ் செய்யலாம். இல்லை வீடியோ பார்த்துட்டேன், வீடியோ யூடியூப் வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ குறைஞ்சது ஷர்ட் பேண்ட்டு எங்கே எடுக்கலாம், டிஷர்ட்ஸ் எங்கே எடுக்கலாம், ட்ராக் பேண்ட் எங்கே எடுக்கலாம், அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் வந்து ஒவ்வொரு வகையான கிளாத்தும் எங்கெங்கே எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கலும் சரி, இல்லை வேறு யாரும் இண்டஸ்ட்ரி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அதாவது மல்டி ரா மெட்டீரியல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனாலும் சரி, இல்லாது சிங்கிள் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்என்டி பண்ணாலும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்பாங்க. அண்ட் ஃபாரினர்ஸும் சரி, இல்லை இது ஒரு கார்பரேட் கம்பெனி சரி, இது நிறையாவே ஃபாலோ பண்ணுறாங்க. பட் சின்ன சின்ன கம்பெனியை வந்து ஆரம்பத்தில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, பட் அவங்க டெவலப் பண்ணும்போது இதெல்லாம் கம்பல்சரி பார்க்குறாங்க. அண்ட் எங்கே வாங்கணும், நம்ம வாங்குற ரேட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அண்டு எங்கெங்கே வாங்கினா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் இது எல்லாமே அனலைஸ் பண்ணணும். அண்ட் நம்ம வாங்குற பொருளுக்கு வந்து குவாலிட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு குவாலிட்டி பற்றி தெரியல அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி கடைகளில் வந்து ட்ரெஸ் எடுத்துருப்பீங்க, அந்த கடைகளில் வந்து எடுத்ததில் வந்து என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த குவாலிட்டி பிடிச்சிருக்கா, ஸ்டிச்சிங் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிலருந்து சாம்பிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த குவாலிட்டி செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் யார்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட ஒரு சாம்பிள் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அண்ட் இதுக்கு விட எல்லாத்துக்கும் முக்கியமானது கடையோட லொக்கேஷன். எப்போவுமே கடையோட லொக்கேஷனை நீங்கள் செல் பண்ணுறது ஃபெமிலியராக பீப்புள் அக்சஸ் ஈஸியாகவும் ரெகுலராகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாவை தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும், ஒரு ஜங்ஷன் மாதிரி ஏரியாவை. ஸோ இதில் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த சேல்ஸ் நீங்கள் என்ன தான் குவாலிட்டி கொடுத்துருந்தாலும் கூட மக்களோட வரத்து வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் முக்கியமான தாட்டாக ஒன்று வச்சு நீங்கள் பாருங்கள். அண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அரவுண்டில் கிட்டத்தட்ட நீங்கள் எங்கே கடை வைக்க போகிறீங்களோ அங்கேருந்து சரௌண்டில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 km தொலைவு இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ்ஸு வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க கடைகளில் போயிட்டு நீங்கள் எந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க, என்ன விதமான ரேட்டு கொடுக்குறாங்க, அண்டு எந்த சீசனில் எப்படி அவங்க பண்ணுறாங்கிறத வந்து அனலைஸ் பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா தான் எந்த சீசனில் பிஸ்னஸுக்கு வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணக்குள்ள நீங்கள் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், இப்போ என்ன மெட்டீரியல் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணுறோம். நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மெயினாக ரேட்டும்
குவாலிட்டி வந்து ரொம்பவே ஃபெமிலியர். மக்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறது இந்த ரேட்டு குவாலிட்டி வச்சு மட்டும்தான் பேச முடியும். ஸோ இது நீங்கள் கம்பல்சரி உங்கள் சேம் பிஸ்னஸ் ரன் ஆல்ரெடி இப்போ ரன் பண்ணிட்டுருக்கீங்களோட கடைக்கு போய் நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் விசிட் பண்ணணும் ஒரு நியர்பை ஷாப்பை, அண்ட் இதுவாக வந்து கண்டினியூவாக பண்ணணும். ஸோ நீங்கள் ஆஃப்டர் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமும் இதுவும் கண்டினியூ பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்னா மார்க்கெட்டிங், அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய கடையோட நேமை ஒரு பிராண்டை எப்படி நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க, அண்ட் அதை பார்த்துட்டு மக்கள் எப்படி வருவாங்கங்கிறது அந்த மார்க்கெட்டிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நவடேஸ். ஸோ கவனத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு மென்ஸ்வேர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்ன மெட்டீரியல்ஸை வந்து உள்ளே வைக்கணும், அண்டு என்னென்ன மாதிரியான லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணணும், அண்ட் கடைக்குள்ளே இன்டீரியரில் எந்த பொருளாக எங்கே வைக்கணும் நீங்கள், அதுவும் ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மார்க்கெட்டிங் தான். ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணலாங்கிறத பார்க்கணும். அடுத்த மார்க்கெட்டிங் அண்ட் குவாலிட்டி, ஸோ இதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா ஸோ குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு சேல் பண்ணிங்கன்னா கூட மாதம் 60000 ரூபாய் சேல். ஸோ 60000 ரூபாயில் ரெண்டு ஒரு 10,000 போட்டுக்கிட்டிங்கன்னா கூட 50000 ரூபாய் இருக்குது, அண்ட் இதில் ஒரு லேபர் வச்சிங்கன்னா 8000 கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 42000 ரூபா வரும். ஸோ அதில் உங்களுக்கு 42000 ரூபாய் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபி பில், அது இபி பில் இன்னும் எக்ஸ்ட்ரா செலவு இந்த மாதிரி நீங்கள் ஆட் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் ஒரு 1000 ரூபா பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஸோ டோட்டலாக 60000 ஒரு 25000 வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டால் கூட 35000 வந்து உங்களுக்கு கேஷ் இருக்குது. ஸோ 35000 எப்போவுமே நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் ஃபெஸ்டிவல் சீசனில் உங்களுக்கு சேல்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அண்ட் ஃபெஸ்டிவல் சீசன் இல்லாதப்போ சேல்ஸ் ஒரு மாடல் ஆஃப் சேல்ஸ் தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ 35000 25% ப்ராஃபிட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மாதம் 10000 ரூபாய், அண்ட் மீதி இருக்கிற அந்த 22000 ரூபாய் வந்து மெட்டீரியல் ரொட்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடையோட சேஃபுக்கு சேர்த்து வைக்கணும். ஸோ இந்த 10000 ரூபாயில் தான் உங்களுடைய எக்ஸ்பென்ஸை ஆரம்பத்தில் பண்ணணும். ஸோ இதுவே சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி அப்படின்னா ஒரு 3-4 lakh வந்து சேல் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 lakh. ஸோ டோட்டலாக வந்து ஒரு நார்மலாக ஒரு 10 lakh வந்து நீங்கள் ஆவரேஜ் வச்சுக்கோங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhக்கு வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 5 lakhக்கு மெட்டீரியல் வந்து நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கணும் அப்படின்னா ஸோ மினிமம் வந்து ஒரு 3 lakhக்கு வந்து மெட்டீரியல் நீங்கள் வந்து இறக்கிடுவோம். ஸோ இப்போ இந்த 3 lakhக்கை வந்து பிரிச்சுக்கணும் நீங்கள் ஒரு 12 மாதம். அப்போ ஒவ்வொரு மாதமாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து நீங்கள் கேஷ் சேர்த்தணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இது யார்கிட்ட கிரெடிட் வாங்குறது போலாம், இதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த 10000 ரூபாய் மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்க 22000 ரூபா சொன்னேன் இல்லையா மந்த்லி சேல்ஸ் வேல்யூவிலேருந்து, அதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஸோ இப்போ இந்த 3 லட்சம் ரூபாய் இருக்குன்னா இது ஒரு 12 பிரிச்சுக்கோங்க. 12 பிரிச்சிங்கன்னா மாதம் 25000 ரூபாய் வருது சரிங்களா. நான் சொல்கிறது ஆவரேஜ் தான். ஸோ இது வந்து மாதம் ஒரு 25000 ரூபாய் வருதுன்னா 25000 ரூபாயில் ஸோ நான் அந்த மெட்டீரியல் ரொட்டேஷன் அதெல்லாம் போக 10000 ரூபா நீங்கள் சேர்த்துனா கூட ஒரு 1.5-2 லட்சம் ரூபாய் நீங்கள் சேர்த்துடலாம். அண்ட் 1 லட்சம் ரூபா உங்களுக்கு அப்போதைக்கு கிரெடிட் வாங்குறதாலும் சரி, இல்லை நான் சொல்லிக்கிற சேல்ஸ் வந்து ஆவரேஜ் சேல்ஸ், ஸோ இதை விட அதிகமாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மினிமம் சேவிங்ஸும் இருக்கணும் அண்ட் ரொட்டேஷனும் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது மாதம் மினிமம் ஒரு 10000 ரூபாய் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் இதுவே வந்து உங்கள் மென்ஸ்வேர் டெவலப் பண்ணிட்டீங்க பிரான்ச்சஸ் வரும்போதும் சரி இல்லை சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி ஸோ அதோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் பார்த்தா இப்போ சொல்லியிருக்கிறது வந்து 60000 அண்ட் இது நல்ல சேல்ஸு உங்கள் பிராண்ட் நல்லா ரீச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சராசரியாக 1 lakh to 1 lakh 50000 வரைக்கும் சேல் ஆகும். அப்போ நீங்கள் ஆவரேஜ் இதே மாதிரி கணக்கு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூமை வந்து ரன் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான்
நீங்க புதுசா ஷாப்பை ஓபன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல ஓபன் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல அடட் பிசினஸ் ரன் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஒரு நல்ல டெக்ஸ்டைல் ஷாப் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ நன்றி, வணக்கம். என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குற அளவுக்கு என்னுடைய எஃபர்ட்டை வந்து நான் உங்களுக்கு போட்டு அடுத்த செக்மெண்ட்டில் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். அண்ட் மறக்காமல் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.